இதை பாருங்கள், தமிழர் வேளாண் நாட்காட்டி விதைப்பும் விளைச்சலும் விற்பனையும் இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது ஒரு உழவர் இருக்குங்கிறதுனால தான் இதை கொடுத்துருக்குறோம். எல்லா உயிருக்கும் நஞ்சில்லா உணவு படைப்போம் என்கிற நம்மாளர் ஐயாவுடைய தாரக மந்திரத்தை தான் நம்ம அடிப்படையாக கொண்டு குறிக்கோளை கொண்டு செயல்படுங்க. இது ஒன்று தமிழில் வந்து ஒன்றை இப்படி தான் எழுதணும், இப்படி ஏற்படுத்திருக்கிற ஆங்கிலேயர்களோட நாட்காட்டியை நம்ம பையன் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் தேதி இருக்கும், மாதம் இருக்கும், வருஷம் இருக்கும், வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மூன்றும் யாராலையுமே மாற்ற முடியாதுங்க. அதோடைய செயல்பாடுகள் யார் இன்றைக்கி ஆளாலும் வச்சாலும் வைக்காட்டியும் உங்கள் கடிகாரம் ஒன்றுனாலும் ஓடாட்டியும் உங்கள் செல்லு எங்கனாலும் இயங்காட்டியும் இந்த மூன்றும் இயங்கி கொண்டே இருக்கும். மேழ மாதம்ங்கிறது தூய தமிழ் சொல். சித்திரைங்கிறது இன்றைக்கி இருக்கிற வழக்கு சொல்ல இருக்கிறது. சித்திரை அப்படின்னு ஆறு மாதமும் தெற்கு நோக்கி ஆறு மாதமும் போகும். வருடத்துக்கு இரண்டு பயணங்கள் இருக்கும், ஒரு வடமுக பயணம், இன்னொன்று தென்முக பயணம். அதன் அடிப்படையில் இந்த மாதம் வருவது கதிரவனுடைய வடமுக பயணத்தை நோக்கி இருக்குது. முக்கியமாக இந்த அடிப்படையில் தான் இந்த நாள்காட்டி முழுக்க பயணப்படும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது அனைவருக்கும் வணக்கம். யாசகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் தமிழர் வேளாண் நாட்காட்டி பிரபாகரன். இந்த காணொலியில் அந்த தமிழர் வேளாண் நாட்காட்டினா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தகவல் தான் சொல்ல போகிறேன். தமிழர் வேளாண் நாட்காட்டி அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய உழவு முறைகளான பட்டம் பருவம் அடிப்படையாக கொண்ட, தமிழ் மாதங்களை அடிப்படையாக கொண்ட பட்டம் பருவம் சார்ந்து உழவர்கள் நம்மளது முன்னோர்கள் எந்த அளவுக்கு உழவை எளிமையாகவும் சிறப்பாகவும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, மண்ணை கெடாமல் வேதி நஞ்சு எதுவும் கலக்காமல் எந்த அளவுக்கு உழவு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் மீட்டெடுத்து பரப்புரை செய்வதற்காக தான் இந்த நாள்காட்டி நம்ம வெளியிட்டுருக்குறோம். இந்த ஆண்டு மூன்றாவது ஆண்டாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா அவர்களின் கனவை நனவாக்குவோம் என்கிற முனைப்பில் தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அனைவருக்கும் நஞ்சில்லா உணவு படைப்போம் அப்படிங்கிற தாரகம் வந்துட்டு தான் நம்ம தமிழ் வேளாண் நாள்காட்டியோட அடிப்படை. ஒரு உழவன் வெற்றி பெறுவதற்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் வந்து தேவைப்படுது: விதைப்பும் விளைச்சலும் விற்பனையும். இந்த மூன்று விஷயத்தையும் அந்த உழவர் சிறப்பாக செஞ்சிட்டார் அப்படின்னா அவர் செய்கிற உழவு தொழிலை சிறப்பாக செஞ்சிட்டார் அப்படின்னு பொருள் கொள்ளப்படுது. ஏன்னா அவர் உழைக்கிற உழைப்புக்கு பலன் கிடைக்கிறதே வந்து இந்த மூணு சிறப்பாக செய்யும்போது தான் அவருக்கு அந்த முழு பலனும் கிடைக்கும். அதில் முக்கியமாக இந்த மூணுமே முக்கியம்தான். அதில் எது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சில நேரத்தில் விதைப்பை சரியாக செஞ்சுருவாங்க, விளைச்சல் சரியாக இருக்காது. விளைச்சலை சரியாக எடுக்கணுனாலும் விதைப்புக்கு அப்புறம் ஒரு சில வேலைகளை சரியாக செஞ்சால் தான் விளைச்சல் இருக்கும். விதைப்பும் சரியாக செஞ்சுருவாங்க, விளைச்சலும் சரியாக கிடச்சிரும், விற்பனை வந்து சிரமமாக போயிடும். யாரும் கேட்குற வேலைக்கு இவங்க வித்துட்டு வந்துடுவாங்க. இது வந்து குடும்ப சூழல், கடன், அந்த மாதிரியான பல காரணிகள் இருந்தாலும் இதெல்லாம் மீறி இதையெல்லாம் சரியாக கணக்கிட்டு உற்பத்தி பொருளை எந்தளவுக்கு ஒரு நல்ல விலைக்கு, நல்ல உயர்ந்த விலைக்கு விற்பனை செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்ம உழவர்கள் கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து தான் நம்ம நாள்காட்டி போகுது. வாங்க, நம்ம நாள்காட்டியை நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக காமிக்கிறேன். இதுதான் அந்த தமிழர் வேளாண் நாள்காட்டி. எப்போவுமே நம்மளோட பிறந்தநாளுக்கு அப்புறம் வெளியிட்டுருவோம். சித்திரை ஒன்றுக்கு, அதாவது மேழ மாதத்துக்கு முன்னாடி நம்ம வெளியிட்டுருவோம். இந்த ஆண்டு கொரோனாவோட பாதிப்பு இருந்ததுனால சற்று தாமதமாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இதான் பாருங்கள், தமிழர் வேளாண் நாட்காட்டி விதைப்பும் விளைச்சலும் விற்பனையும். இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது ஒரு உழவருக்குங்கிறதுனால தான் இதை கொடுத்துருக்குறோம். எல்லா உயிருக்கும் நஞ்சில்லா உணவு படைப்போம் என்கிற நம்மாழர் ஐயாவுடைய தாரக மந்திரத்தை தான் நம்ம அடிப்படையாக கொண்டு குறிக்கோளை கொண்டு செயல்பட்டுருக்கோம். இதான் வாங்க, இது வந்து இங்கே உங்களுக்கெல்லாம் புதுசாக தெரியலாம். நம்ம தமிழ் மாதங்கள் அடிப்படையாக கொண்டு போட்டிருக்கிறதுனால நான் தமிழ் எண்ணிலையும் குறிப்பிட்டிருக்கிறேன். இங்கே இது ஒன்று தமிழில் வந்து ஒன்றை இப்படி தான் எழுதணும், இப்படி எழுதக்கூடாது. இது வந்து ஆங்கில முறையில் இப்படி தான் எழுதணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எல்லாருமே நம்ம ஆங்கில நாள்காட்டியில் பழக்கப்பட்டுட்டதுனால நான் இங்கே ஒன்றுங்கிறத குறிப்பிட்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா 15னா 15 இப்படி தான் எழுதணும், 23னா 23 இப்படி தான் எழுதணும், 30 அப்படின்னா 30 இப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கே ஒரு நாளை குறிக்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து நம்ம மேற்கொள் காட்டியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். வெள்ளக்காரங்களுடைய நாள்காட்டிகள், அதாவது இப்போ நம்ம பயன்படுத்தியிருக்கிற ஆங்கிலேயர்களோட நாள்காட்டியை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மாதம் தேதி இருக்கும், மாதம் இருக்கும், வருஷம் இருக்கும், வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இதுதான் வந்து அவங்களுடையது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அப்படி கொடுக்கவே இல்லை. இவங்க பல விஷயங்களை கவனத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதில் மூணு முக்கியமான விஷயங்களை கவனத்தில் எடுத்துருக்காங்க: ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று நட்சத்திர கூட்டங்கள். இது மூன்றும் யாராலையுமே மாற்ற முடியாதுங்க. அதோடைய செயல்பாடுகள் யார் இன்றைக்கி ஆளாலும் வச்சாலும் வைக்காட்டியும் உங்கள் கடிகாரம் ஒன்றாலும் ஓடாட்டியும் உங்கள் செல்லு எங்கனாலும் இயங்காட்டியும் இந்த மூன்றும் இயங்கி கொண்டே இருக்கும். அந்த மூன்று இயங்குகிற அந்த கோண அளவுகளை வச்சு மாதங்களை கணித்து
கொடுத்துருக்குறாங்க. அதன்படி 12 மாதங்களாக அந்த 360 டிகிரி ஒரு வட்டம் கோணத்தில் ஒரு ஒரு பாகையாக பிரித்து 30-30 டிகிரியாக பிரித்து ஒரு ஒரு மாத அளவாக கொடுத்துருக்குறாங்க. அதன்படி பார்க்கும்போது முதல் மாதம் மேழ மாதம். மேழ மாதம்ங்கிறது தூய தமிழ்ச்சொல், சித்திரைங்கிறது இன்றைக்கி இருக்கிற வழக்கு சொல்ல இருக்கிறது சித்திரை சித்திரை அப்படிங்கிற சொல். நமது முன்னோர்கள் வந்து 60 ஆண்டுகால சுழற்சி முறையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த 60 ஆண்டுகளில் இந்த ஆண்டு வீரியழல் என்று அழைக்கப்படுகிறது. வீரியழல் என்பது தூய வீரியழல் அப்படின்னு தூய தமிழ் அந்த ஆண்டின் பெயரை நம்ம குறிப்பிடுகிறோம். அது வழக்கு சொல், அதாவது சமஸ்கிருத சொல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டின் கணக்கு கலியாண்டு 5122 அதோடைய ஆண்டு எண். இதுக்கப்புறம் இந்த கதிரவனுடைய பயணம் சொன்னோம் இல்லைங்களா, கதிரவன் வந்து வடமுக பயணம் தென்முக பயணம், வடக்கு நோக்கி 6 மாதமும் தெற்கு நோக்கி 6 மாதமும் போகும். வருடத்துக்கு 2 பயணங்கள் இருக்கும், ஒரு வடமுக பயணம் இன்னொன்று தென்முக பயணம். அதன் அடிப்படையில் இந்த மாதம் வருவது கதிரவனுடைய வடமுக பயணத்தை நோக்கி இருக்குது. முக்கியமான விஷயம் இன்னொன்று பெரும்பொழுதுன்னு சொல்லுவாங்க, இளவேநீர் முதுவேநீர் கார்காலம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது அந்த மேழ மாதம் வந்து இளவேணியில் வருது. இந்த மாதிரி ஒரு ஒரு மாதமும் என்ன வருங்கிற கணக்கு இங்கே கொடுத்துருக்குறோம். இதற்கு அடுத்து ஆங்கில தேதி 2020 ஏப்ரல் மே மாதம். ஏப்ரல் மே மாதத்தில் என்ன வருதுன்னு பார்த்தீங்க, இந்த மேழ மாதத்தில் ஏப்ரலுடைய பிற்பாதியும் மே மாதத்துடைய முற்பாதியும் இதில் அடங்கும். அதாவது இங்கே ஏப்ரல் 14 ஆரம்பித்து ஏப்ரல் 30 முடிஞ்சிடும். அடுத்து மே 1 ஆரம்பித்து மே 13 வரையும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு ஒரு மாதமும் அந்த ஒரு ஒரு தமிழ் மாதத்துலேயும் ஆங்கில மாதத்துடைய பிற்பாதியும் முற்பாதியும் வரும் நமக்கு. அடுத்து இங்கே இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஆண்டின் வருடம் வந்து 1441 ஷாஃபான் ரம்ஜான்கிற மாதம். ஷாஃபான் மாதம் முன்னாடி வரும், ரம்ஜான் மாதம் பின்னாடி வரும். அதாவது இவரையும் ஷாஃபான் மாதமும் அதுக்கப்புறம் ரம்ஜான் மாதம் வரும். இந்த அடிப்படையில் தான் இந்த நாள்காட்டி முழுக்க பயணப்படும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கலாம். இதுக்கடுத்து இங்கே இடையில நம்மளுடைய திதி, திதினா ஒன்றும் இல்லைங்க, மறைமதி. அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையும் இடைப்பட்டிருக்கிற அந்த 14 நாட்களில் தான் திதின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு நாளுக்கு முதல் நாளுக்கு வந்து பிரதமை, அமாவாசை, அமாவாசைக்கு அடுத்து பிரதமை, பிரதமைக்கு அடுத்து துவிதை, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த 14 நாட்கள் வரும். பிறகு பௌர்ணமிக்கு அப்புறம் அமாவாசைக்கு வரையும் இருக்கிற அந்த இடைப்பட்ட 14 நாட்களும் இதே மாதிரி வந்து திதிகள் வரும். அடுத்து நட்சத்திர கூட்டங்கள், வானில் இருக்கிற அந்த நட்சத்திர கூட்டங்கள் அடிப்படையாக கொண்டு ஒரு ஒரு நாளும் என்னென்ன நட்சத்திரம் அப்படிங்கிற தகவல்களும் இங்கே கொடுத்துருப்போம். இதுவரையும் நீங்கள் தேதி பார்க்குறதுக்கான ஒரு நாள் பார்க்குறதுக்கான தகவல்கள் என்னங்கிறத கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து உழவு சார்ந்த தகவல் தான் நம்ம முக்கியமாக, நம்மளுடைய நாள்காட்டியோட மிக முக்கியமான குறிக்கோள் வந்து உழவு சார்ந்த தகவல், நம்ம பாரம்பரிய உழவு சார்ந்த தகவல். அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கிற அந்த பகம் இது வந்து 12 மாதமும் இங்கே ஒரு இப்படி ஒரு கட்டத்தை போட்டு கொடுத்துருப்போம் நம்ம நாள்காட்டியில். அது என்னென்னா அந்தந்த மாதத்தில் செய்ய வேண்டிய சிறப்பு பணிகள், என்னென்ன பணிகள் செய்யணும், என்னென்ன விதைகள் விதைக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலும் இங்கே இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் பாரம்பரிய உழவு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பாரம்பரிய உழவு சார்ந்த தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே ஏறு விழ துவங்க உகந்த நாட்கள், எருவிட துவங்க உகந்த நாட்கள், விதைக்க துவங்க உகந்த நாட்கள், கிணறு வெட்ட உகந்த நாட்கள். கிணறு வெட்ட அப்படின்னா கிணறு மட்டும் வெட்டுறதுக்கு இல்லைங்க, ஆழ்துளை கிணறுகள் அமைக்கவும், பண்ணைக்குட்டைகள் அமைக்கவும், குழி தோண்டவும் வந்தும் அந்த நாட்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த நாட்கள் சிறந்த நாட்கள். இது வந்து வானியல் அறிவியலான பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்குது. அடுத்து இங்கே இது வந்து ஒரு நம்ம பெரும்பாலும் ஒரு இடத்துல ஒரு தகவல் போட்டதுன்னா அது அடுத்த மாதத்தில் வந்து அது திரும்ப போட்டிருக்க மாட்டோம். அதனால் என்னென்ன கிழமையில் என்னென்ன பகுதிகளில் என்னென்ன உழவு சார்ந்த வேலைகள் செய்ய உகந்த நாட்கள் அப்படிங்கிற தகவல் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இங்கே போட்டிருக்கு இல்லைங்களா ஏறு உழ உகந்த நாள் வந்து 4ஆம் தேதி போட்டிருக்கேன் அப்படின்னா ஆங்கில தேதி 4 அல்ல, தமிழ் தேதி 4 இங்கே வரணும் நீங்கள். இதையும் நான் தமிழ் எண்ணூரில் குறிப்பிடணும்னு விருப்பப்பட்டேன், பல பேருக்கு அது புரியலை, கொஞ்சம் எளிதாக புரியணும், இதை எளிதாக பயன்பாட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் ஆங்கில எண்ணூரில் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அது தமிழ் தேதியை தான் குறிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பொது தகவல்கள், அந்த 7 நுணுக்கங்கள், ஒவ்வொரு உழவரும் புதுசாக உழவு தொழில் பண்ண வரவங்களும் சரி, அல்ல இதுக்கு முன்னாடி உழவு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி, இந்த தகவலை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த முக்கியமாக இந்த 7 தகவலும் நீங்கள் பின்பற்றணுங்கிறதுக்காக இந்த தகவல் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆண்டு முழுதும் என்ன பயிர் பண்ணணும், என்னென்ன பயிர்கள் பண்ணலாங்கிற தகவலை இங்கே கொடுத்துருக்குறோம். அந்த 7 குறிப்புகள் கொடுத்துருக்கோம்ல, அந்த 7 குறிப்புகளுக்கான விளக்கம் வந்து இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நாட்கட்டியை வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த நாட்கட்டியை முழுசாக படிங்க, முழுசாக தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உழவு தொழில் செய்ய துவங்கிறதுக்கு மிக எளிதாக இருக்கும். ஏன்னா இந்த உழவு தொழில் செய்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான தகவல் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன உரங்களை அவங்க தயாரித்தாங்க, பூச்சி வட்டிகள் என்னென்ன தயாரிக்கலாம், எப்படி நீங்களே வீட்டில் வந்து தயாரிக்கலாங்கிற எல்லா தகவல்களும்
நாம் அங்கங்கே பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம். கலப்பயிர், ஊடு பயிர், பூச்சி கட்டுப்பாடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்களை வந்து நம்ம உள்ளே கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை இந்த நாட்காட்டியை தரவா, இந்த ஒரு நாட்காட்டியை வந்து முழுமையாக ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நீங்கள் பின்பற்றுறதுக்கு இன்னும் வசதியாகவும் இருக்கும். இந்த ஏழு தகவல் கொடுத்துருக்குறோம். இது வந்து நமக்கு ஜோதிட ஆலோசனைகள் கொடுத்த ஐயா திரு கோபாலமணி அவர்கள், வாணியம்பாடி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் கேட்குறதுக்காக அவர்கிட்ட தொடர்பு எண்ணுங்க கொடுத்துருக்குறோம். இங்கே நமக்கு நிதி உதவி செய்கிற ஐயா அண்ணன் திரு சோழகுமார் வாண்டியார் அவர்கள், அவங்களோட முகவரி இங்கே போட்டிருக்கிற படம் நான் தான், என்னுடையது தான். இது நான் உருவாக்கியிருக்கிற ஒரு எளிதான தெளிப்பான், பேட்டரியில் இயங்குற, அதாவது மின்கலத்தின் மூலயமா கரண்ட் மூலயமா சார்ஜ் பண்ணி இயங்குகிற ஒரு தெளிப்பான், மருந்து தெளிப்பான். அனைத்து விதமான பயிர்களுக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். இது நம்மளுடைய எங்களுடைய உழவு கலைஞம் சேனல், அதோடைய லிங்க்லாம் இது கொடுத்துருக்குறோம். 12 மாதமும் இது வந்து பொது தகவல்களாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த மாதத்துக்கு போகலாம்.